நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வந்து ஒரு பொதுவான சந்தேகத்தை பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு இன்றைக்கு ஒரு பொதுவான சந்தேகத்தை விளக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். சமீபத்தில் த பொசிஷன் ஆஃப் த பிளானட்ஸ் இன் யோகா அப்படின்னு ஒரு பிரீமியம் வீடியோ போட்டிருக்கிறோம். கிரகங்களுடைய தன்மைகள், அதில் வந்து ஒரு ஏகப்பட்ட சந்தேகங்கள். சுக்கரனை பற்றி ஏதோ சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சுக்கரன் சனியின் சாரத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் கொடுத்துருக்குறீங்க. ஐயா, நீங்கள் சொல்லியிருக்கிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் அந்த சுக்கரன் சனியின் சாரம் வாங்கியிருக்கிறாரே அப்படின்ட்டு. அப்போ சார பலத்தை பற்றி நிறைய பேருக்கான சந்தேகங்களை நான் பார்க்குறேன். சார பலத்தை பற்றி உங்களில் நிறைய பேருக்கு ஒரு கடுமையான ஒரு சந்தேகங்கள் இருக்கின்றன. அதனை அடுத்து அவருடைய ஒரு கமெண்ட் வந்து என்னுடைய பார்வைக்கு வந்தது. என்ன கமெண்ட்டுன்னா, ஷட்பலம் அவசியமா, சுபத்துவம் அவசியமா அப்படின்னு ஒரு கமெண்ட்டு. அதில் இன்னொரு கமெண்ட் அப்படின்னா, சுபத்துவத்தை விட ஷட்பலமே அவசியம். அப்போ நுணுக்கமான சில விஷயங்களை புரிந்து கொள்வதற்கான தடுமாற்றங்கள் கண்டிப்பாக ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஆரம்ப நிலைன்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு உயர் நிலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு 20-30 வருடங்கள் கழித்து வருகின்ற அனுபவம். நீங்கள் என்ன தான் சில பேருக்கு மனசில் சில விஷயங்கள் இருக்கும், என்ன பெரிய இந்த கால்குலேஷன் கணக்கு தானே, அதான் சொல்லிக் கொடுக்குறாரு, தெரிஞ்சானா உடனே எப்படி டக்குன்னு பார்த்தோன்னா ஜோசியத்தில் ஜாதகத்தில் பலன் அறிய தெரிய போகுது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அனைத்தையும் கற்றுக்கொண்டு விட்டு ஜாதகத்தை பிரித்து வச்சுக்கிட்டு பலன் சொல்லியான்ன போது தான் அப்படியே தலை சுற்றும் பாருங்கள். அது வந்து அனுபவம் உள்ளவர்களுக்கு தான் அதை பற்றி தெரியும். அது தலை சுற்றும் பொழுது மட்டும்தான் ஆகா ஜாதக பலன்ன்றது எப்படி சொல்வது அப்படிங்கிறத, எப்படி அறிவது அப்படிங்கிறத வந்து அப்போதுதான் இந்த வேத ஜோதிடத்தின் மாண்புகள் உங்களுக்கு புரிய வரும். இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சுபத்துவம், அதனுடைய ஷட்பல அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறது, ஸ்தானபல அமைப்புகள் எப்படி, அதை போலவே எல்லா நிலைகளிலும் எல்லா அமைப்புகள்லையும் வந்து உடனே தெரிஞ்சிடுறதுன்றதும் கிடையவே கிடையாது, அனுபவம் வர வர தான். ஜாதக பலன் சொல்கிற ஒரு விஷயந்தான் வந்து ஹைலி எண்டுன்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஜோதிடத்தின் பல பிரிவுகள் இருக்கின்றன. முகூர்த்தம், ஆரூடம், பிரச்சனம், நிறைய பிரிவுகள் இருக்கின்றன. ஆனால் அது அவற்றில் மிகவும் கடினமான டெஸ்டினேஷன் எனப்படுகின்ற ஒரு கடைநிலை அமைப்பு, இறுதி நிலை அமைப்பு ஜாதக பலன் அறியறது தான். ஒரு மனிதனுடைய தனி மனிதனுடைய எதிர்காலத்தை அறிவது என்பது ஜோதிடத்தில் வெகு கடினமான ஒரு பகுதி. முகூர்த்தம்னா ஈஸி, முகூர்த்தம் கணிப்பது, முகூர்த்தம் குறிப்பது, மற்ற விஷயங்கள். ஆரூடம் பிரச்சனம்னா, ஆரூடம்னா என்ன, மாடு எப்போ காணாத போன, மாடு எப்போ திரும்ப வரும், வேலை எப்போ கிடைக்கும், ஒரு விஷயம் எப்போது நடக்கும் அப்படிங்கிறத கணிக்க சொல்லுகின்ற சில விஷயங்கள் ஆரூடம் பிரச்சனைன்னு சொல்லுகின்றன. அந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த சுபத்துவம் நான் சொல்கிற சில விஷயங்களை வச்சு டக்கு டக்குன்னு ஒரே ஒரு இதில் சொல்லிடலாம். ஆனால் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தில் என்ன சம்பவங்கள் எப்போது நடக்கும்ன்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதே போலவே கேள்வி கேட்குறீங்க, என்ன கேட்குறீங்க, சாரம் இந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் இருக்கே, சாரத்திற்கு சுபத்துவ பாபத்துவம் உண்டா அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு டவுட் இருக்கு. பாபத்துவ சனியின் சாரம் பெற்றிருக்கிறாரே. இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கி நான் சொல்ல போகிறது என்னன்னா, முதல்ல ஷட்பலம் முக்கியமா, சுபத்துவம் முக்கியமா? ஷட்பலம் என்பது ஒரு கிரகங்களின் வலிமையை கணக்கிடுகின்ற ஒரு நிலை. அவற்றையும் விட உயர்வானது நான் சொல்லித் தருகின்ற சுபத்துவ பாபத்துவ சூட்சும வலு நிலை. ஒரு ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் வாய்ந்த கிரகத்தின் தொழில் அமையும்னு சொல்கிறேன் இல்லையா, ஷட்பலத்தில் ரூபம் எனப்படும் ரூபா கணக்கில் அதிக பலமுள்ள கிரகத்தின் தொழில் அமையும்னு சொல்ல முடியாது. உதாரணமாக என்னுடைய ஜாதகத்தில் அதிக சுபத்துவம் உள்ள கிரகம் புதன், அதாவது உச்ச சுக்கிரனோடு இணைந்து குருவின் வீட்டில் மறைமுகமாக குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனையின் மூலமாக, குரு சுக்கர பரிவர்த்தனை மூலமாக என்னுடைய ஜாதகத்தில் புதன் மட்டுமே அதிக சுபத்துவம் உள்ள கிரகமாக இருக்கிறார். அதனால் புதனுடைய தொழில்களை தான் இதுவரைக்கும் நான் செய்து வந்திருக்கிறேன். கடைசி ஒவ்வொரு தசா இன்னொன்று அந்த தசாபக்திகள், 10வது அதிபதி பலவீனமானாலே சில நேரங்களில் தசைக்கு ஒரு தொழில் அமையும்னு எழுதியிருக்கிறேன். அதற்கு என்னுடைய ஜாதகமும் விதிவிலக்கு இல்லை.
ராகதசையிலிருந்து கடந்த 2011 ஆம் ஆண்டிலிருந்து என்னுடைய ஜாதகப்படி ராகுவின் அந்த ஜோதிடம், ஜோதிடத்துடைய ஒரு துணை கிரகம் ராகுன்னு கூட சொல்லலாம், சாஸ்திர துணை கிரகம் சொல்லலாம், ஜோதிடம் ஒரு சாஸ்திரம் தானே. அப்ப அந்த தொழிலை வந்து இப்போது நான் செய்து கொண்டிருக்கின்றேன் ராகு தசையில. இது நீடிக்கும் இனிமே, ஏன்னா அடுத்தும் வந்து ராகுவோடு இணைந்த குருவோட தசை தான் ஆரம்பிக்க போகுது. அப்ப இந்த அமைப்புல எனக்கு ஷட்பல வரிசையில புதன் தான் 7வது நிலையில் இருக்கின்ற கடை நிலை கிரகம், ஷட்பலமே இல்லாத ஒரு கிரகம். ஏன்னா ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார், ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார், கேந்திர பலத்தில் இருக்கிறார், திருக்பலம் பாவ திருக்பலம் திருஷ்டி பெற்றிருக்கிறார், செவ்வாயின் திருஷ்டி பெற்றிருக்கிறார். ஷட்பல வரிசைன்றது என்ன? கால அயன சேஷ்ட பலம் ஒரு கிரகம், ஷட்பலம் 6 விதமான பலன்கள், அதற்குள்ள நட உன்னத சில நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. ஸ்தான பலத்தையே எத்தனையோ வகையாக நாங்கள் நம்ம பிரிக்கிறோம். அப்போ ஷட்பலம் என்பது என்ன? ஒரு கிரகத்தின் பலத்தை 6 விதமாக கணக்கிட்டு அந்த கிரகம் எத்தகைய நிலையில் இருக்கு. ஆனால் எப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியும்? அந்த ஷட்பலத்தை ரூபா கணக்கில் கொண்டு வர்றாங்க. வெறும் கணக்கு அறிவு மட்டும் ஜோதிடத்திற்கு போதாதே, அதையும் தாண்டிய ஒரு நுணுக்கமான கணிக்கும் அறிவு தேவைப்படுகிறதே. வெறும் கணக்கு அறிவு மட்டும் ஜோதிடத்திற்கு பத்தாது. ஏனென்றால் இது அதற்குள்ளே ஆழ்ந்து நுணுக்கமாக பார்க்க வேண்டிய ஒரு கலை. வெறும் கணக்காக மட்டும் இருந்தால் ஷட்பலம் மட்டுமே போரும், ஷட்பலம் மட்டுமே போரும். ஷட்பலம் மட்டுமே கணக்கு போட்டு வாத்தியார் கணக்கு வாத்தியார் போடுற மாதிரி போட்டு இந்த கிரகம் வந்து அதிகமான வலுவோடு இருக்கு இதை செய்யணும் சொல்லிட முடியுமா? நிச்சயமாக இல்லை. என்னுடைய ஜாதகத்தில் ஷட்பலனுக்கு வரிசையில் கடைசியாக இருக்கிறது புதன். ஏன்னா நீச்சமாகிவிட்டார், நீச்சமாகி வேறு சில வகையிலே அவர் வந்து திருஷ்டி பலம் இல்லாமல் கேந்திர பலத்தை மட்டும் அடைந்திருக்கிறார். ஆனால் சுபத்துவம் என்று நான் புதிதாக சொல்கிறேன் இல்லையா, அந்த அமைப்பில் சுபத்துவம் சூட்சமவளு பாவத்துவ அமைப்பில் புதன் தான் அதிக சுபத்துவமாக இருக்கிறார். இந்த இடத்துல ஷட்பல வரிசை அடிபட்டு போகுதா? ஷட்பல வரிசை தேவையில்லை அப்படிங்கிறத வந்து சொல்ல வேண்டாம், அது வழக்கம் போல இருந்து கொள்ளட்டும். என்னை பின்பற்றுகிறவர்கள் அந்த ஷட்பல வரிசையை பார்க்க வேண்டாம். அதற்கு மேலாக ஒரு தத்துவத்தை, துல்லியமான தத்துவத்தை நான் சொல்லியிருக்கிறேன். எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தொழில் அமையும். யாராவது மீறிவிங்க, கரெக்டாக 100% கரெக்டாக இருக்கும். இதில் வேற போன வீடியோவில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினேன், ஃபேஸ்புக் லைவ் இதில் ஒரு பேசியிருக்கிறேன். என்ன பேசியிருக்கிறேன்? சென்ற ஞாயிற்றுக்கிழமை தான் நினைக்கிறேன். என்னுடைய காலத்திற்கு பிறகு என்னுடைய சுபத்துவ சூட்சமாவில் பேசப்படும், அதுவும் வந்து வேத ஜோதிடத்தின் ஒரு விதியாக ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்கிறேன். அதில் சாந்தாராம்னு ஒரு தொழில்முறை ஜோதிடர் சொல்லியிருக்கிறேன், சாந்தாராம்னு தான் பேர ஞாபகம் இருக்கு, தொழில்முறை ஜோதிடர். ஐயா இந்த மாதிரி நீங்கள் திருப்பி பேச வேண்டாம், என்னுடைய மானசீக குரு நீங்கள், தொழில்முறை ஜோதிடனாகிய நான் 10 ஆண்டு காலமாக எங்கெங்கோ தெரிந்து அலைந்து பறிந்து அப்படி பண்ணி இப்படி பண்ணி தெரியாமல் உங்களுடைய வீடியோக்களையும் காணொலிகளையும் கட்டுரைகளையும் படித்து கடந்த 3 வருடங்களாக 100% துல்லிய பலன் சொல்லி வருகிறேன். அதற்கு காரணம் உங்களுடைய சுபத்துவ சுற்றுமவளு. போனல எஃபியுடையில் இருக்க பாருங்கள், எஃபியில் இருக்குது 100% துல்லியமான பலனை சொல்லி வருகிறேன். ஆகவே உங்கள் காலத்திலேயே நீங்கள் இருக்கும் பொழுதே சுபத்துவ சுற்றுமவளு ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னொரு நாள் நீங்கள் உங்களுக்கு பிறகுன்னு பேச வேண்டாம், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக இந்த அளவுக்கு ஒரு ஓரளவுக்கு அதை உணர்றீங்க, புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய விஷயம். ஒரு முறை திண்டுக்கல் ஐயா சினராஜ ஐயா அவர்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக செல்லும்போது ஒரு 70 வயது ஜோதிடர், 70 வயதுக்கு பெரிய ஒருத்தர் ஜோதிடர் வந்து என்கிட்ட வீடியோ காலில் பேசினார். அவர் ஆதித்ய குருஜி தெரியுமான்னு கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சினராஜ ஐயா அவர்கள் உடனே வீடியோ கால் போட்டு என்னை பேச வச்சாங்க. அப்புறம் சினராஜ ஐயா சொன்னாங்க, திடீர்னு உங்களை கேட்டாங்க, அவர் வந்து இந்த சுபத்துவம் சூட்சபவனு சில விஷயங்கள் சொல்கிறாரு, இத்தனை ஆண்டு கால என்னுடைய அனுபவத்தில் அவர் சொல்லுகின்ற அந்த சுபத்துவ சூட்சமோல விஷயங்கள் 100% பொருந்தி வருகிறதுன்னு சொன்னோடனே எனக்கு வீடியோ கால் போட்டு என்னை அவர் பேச வச்சார். என்னையும் அந்த வயதான பெரியவரையும் பேச வச்சார். அவரை கொஞ்சம் சில நெகிழ்வான சில வார்த்தைகள்லாம் சொன்னார். தம்பி நீங்கள் வயசில் குறைவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுகின்ற அந்த தத்துவம் வந்து மிகச்சரியாக என்னுடைய அனுபவத்தில் வருது, இப்போது நான் கூட அதை வச்சு தான் பலன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆக உண்மை வந்து என்றென்றைக்குமே நிற்கும். ஆக இந்த அமைப்பு எதற்காக சொல்லுகிறேன்னா, ஷட்பல வரிசையில் குழம்பாதீங்க, ஷட்பல வரிசையை கணிச்சுக்கோங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இதெல்லாத்தையும் எளிமையாக்கித்தான் சுபத்துவம்னு கொண்டு வந்திருக்கிறேன். குரு சுக்கரன் புதன் வளர்வரை சந்திரன் அவைகளுடைய ஒளியை கணக்கெடுக்க ஆரம்பித்து விட்டு
அந்த ஒளி தத்துவத்தின்படி எந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கிறது. அப்ப உங்களுக்கு ஒரு பிடி வந்துடும். நான் தான் தெளிவாக சொல்லுகிறேனே, என்றைக்காவது ஷட்பல வரிசைகள் 100% சொல்ல முடியுமா? ஜோதிடத்தை 100% துல்லியமாக்குகின்ற விதிகளை இப்போது நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இவைகள் நூலாக வரப்போகின்றன. ஜோதிடம் வந்து மகாற்புதம் கற்றைகள் இப்போ வந்து நூலாக வந்தவொடனே ஒரு பெரிய ட்ரெண்டே வரும். இங்கிலீஷில் வந்து ஒரு இதெல்லாம் இது போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இது டிரான்ஸ்லேட் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்தவொடனே ஒரு பெரிய டிஸ்கஸ் நடக்கும். அப்புறம் இவர் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி ஒரு எல்லாருமே இந்த பாணிக்கு வருவாங்கன்றது உறுதியானது. ஆகவே என்னுடைய காலனி காணொலிகளை பார்ப்பவர்கள் எந்த இடத்துலையும் தடுமாறவே வேண்டாம். எந்த ஒரு இடத்துலையும் தடுமாற்றம் அடைந்து இந்த சுபத்துவத்தை விட எனக்கு வந்து அந்த அதுதான் அந்த இது ஷட்பல வரிசை தான் முக்கியமா அப்படின்னா கேட்க வேண்டாம். அதுக்கு தான் நான் சொல்றேனே, ஒரு 10-15 வருஷமா நீங்க திசை மாறி போயிருந்தால் கூட என்னுடைய சுபத்துவ சூட்சுமவளு பாவத்துவம் தத்துவத்திற்கு வரும்போது உங்களால வந்து ஒரு ஜாதகத்தை அப்படியே கண்ணை திறந்து விட்ட மாதிரி சில பேர் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. கண் திறந்தாற் போல வந்து எனக்கு வந்து இப்போ பலன் சொல்ல வருகிறது. பலன் எப்படின்னு எடுக்கணும்னு புரியுதுன்னு வந்துடுறாங்க இல்லையா. ஆக ரெண்டாவது சாரம், நட்சத்திர சாரம். சாரத்தில் உள்ள அமைப்பு என்ன தெரியுமா? இங்கே எங்கே எதை பொருத்தி பார்ப்பதுன்றதை நீங்கள் வந்து புரிஞ்சிக்க மாட்டீங்க. சாரம் என்பது என்ன? ஒரு கிரகம், ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திர அதிபதியின் வீடுகளின் ஆதிபத்தியத்தை சாரம் தந்த கிரகம் இருக்கும் வீட்டின் வழியாக செய்வது. மறுபடியும் சொல்றேன், கொஞ்சம் குழம்பும், சாரம்ன்றது குழம்பும். சாரம் நட்சத்திர சாரம் எப்படி தசாபக்தி பலன் எடுப்பது? ஒரு கிரகம் தசையில் எப்படி பலன் தரும்? தன்னுடைய நட்சத்திர நாதனின் வழியாக பலன் தரும். இது ஒரு வழி, இதுவும் ஒரு வழி. இதை ஒரு தனியாகவே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து ஒரு புது வீடியோவாக போடுறேன். இந்த பிரீமியம் வீடியோ போடும்போது எனக்கு சில தயக்கங்கள் இருக்கு. இதுக்கப்புறம் ஒரு பொது வீடியோவாக போடுகிறேன். அந்த பொது வீடியோவில் பெரிய விஷயங்களை பேசுவோம். நாளைக்கு நாள் கழிச்சு போட்டுருவோம். நட்சத்திர சாரம் தசையின் பலன்கள் அப்படிங்கிறது என்ன? தசை ஒரு இதாகவே வீடியோவே போட்டு போடுவோம். ஒரு தசையில் என்ன பலன் நடக்கும்? அந்த தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ, அந்த நட்சத்திரத்திற்கு அதிபதி எந்த கிரகமோ, அந்த கிரகம் அந்த ஜாதகத்திற்கு எந்த ஆதிபத்தியமோ, அந்த வீடுகளின் பலனை சாரநாதன் அமர்ந்திருக்கும் வீட்டின் வழியாக அந்த தசாநாதன் செய்வார். சுத்தம் மறுபடியும் சொல்றேன், தசையின் பலன்களை சாரத்தின் அடிப்படையில் எப்படி எடுப்பது? ஒரு தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய கிரகத்தின் ஒரு ஆதிபத்தியமாக இருக்கலாம், ரெண்டாதிபத்தியமாக இருக்கலாம், அந்த நட்சத்திரத்திற்குரிய கிரகத்தின் ஆதிபத்திய வீடுகளின் பலன்களை சாரம் தந்த சாரம் தந்த கிரகம் இருக்கு இல்லையா, அந்த கிரகம் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டின் வழியாக தருவது. ஜோதிடத்திலே ரொம்ப ஹைலி குழப்பம் ஏற்படுகின்ற கடுமையான விதிகளில் இதுவும் ஒன்று. சாரத்தை எடுக்கிறதுக்குள்ள தள்ள அப்படியே சுற்றி போகும். இப்போ இந்த இடத்துல வந்துடுறீங்க, இந்த இடத்துல திருப்பி திருப்பி மறுபடியும் சொல்கிறேன் கேளுங்க. என்னுடைய நீங்கள் எத்தனை தடவை திருப்பி சொன்னாலும் அதே மறுபடியுமே சொல்கிறேன் கேளுங்க. ஒரு சாரம் நட்சத்திரம் தசையின் பலன்களை எப்படி இருப்பது? தசாநாதன் எந்த கிரகத்தின் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதியின் வீடுகள் எந்த ஆதிபத்தியத்திற்கு அந்த ஜாதகத்திற்குரியதோ அந்த ஆதிபத்திய வீடுகளின் பலன்களை சாரநாதன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த வீட்டின் வழியாக தசைநாதன் கொடுப்பது. இதுதான் தசையின் பலன்களை எடுக்கிற வழி. இதில் வந்து உங்களுக்கு என்ன கன்ஃபியூஸ் வந்துருது, சாரநாதன் பாவமாக பாவத்துவமாக இருந்தால் என்ன, அவர் பாவத்துவம் இவர் பாவத்துவம். இந்த இடத்துல என்னதான் சாரநாதன் வலிமையாக இருந்தாலும் அவருடைய சுபத்துவம் பாவத்துவம் தான் இங்கே பேசும். எல்லாவற்றிற்கும் ஹைலி நிலை வந்து சுபத்துவ அமைப்பு, எல்லாவற்றிற்கும் ஹைலி அமைப்பு சுபத்துவ அமைப்பு. ஒரு கிரகம் எத்தகைய சுபத்துவ நிலை இருக்கிறது? சரி, சாரம் முதல்ல நடக்குமா, ஆதிபத்தியம் முதல்ல நடக்குமா, காரகத்துவம் முதல்ல நடக்குமான்ற ஒரு இது வந்துடுது இல்லையா. ஒரு விரிவான வீடியோ போடுவோம். இப்போ வந்து ஒரு வீடியோவில் கேட்டிருக்கிறீங்க, சுக்கிரன் வந்து சனியின் சாரம் வாங்கியிருக்கிறாரே, அந்த சனி பாவத்துவமாக இருக்கிறாரே. இந்த இடத்துல ஒரு மிக மிக முக்கியமாக சொல்ல விரும்புவது, இந்த சார அமைப்புகள் பாவத்துவமாக இருந்தால் தசாநாதனோ சாரநாதனோ பாவத்துவ அமைப்பில் இருந்தால் அந்த வீடுகளின்
பாவத்துவ அமைப்புகள் நடக்கும் அவ்வளவுதான். தசாநாதனோ சாரநாதனோ சுபத்துவ பாவத்துவ அமைப்புல, உதாரணமாக பாவத்துவ அமைப்புல இருக்கும்போது, பாவத்துவம் என்றால் என்ன, சனிராக செவ்வாய் போன்ற இடங்கள்ல சேர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது, தசாநாதனோ சாரநாதனோ பாவத்துவ அமைப்புல இருக்கும் பொழுது எந்த ஆதிபத்தியங்களின் வழியாக தசாநாதன் கொடுக்க வேண்டுமோ அந்த பாவத்துவ அமைப்புகள் நடக்கும், சுபத்துவமாக இருந்தால் சுபத்துவம் நடக்கும். இதுலதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவீங்க, எங்கே எந்த இடத்துல சுபத்துவத்தை பொருத்தி பார்ப்பது அப்படிங்கறதுல தான் கன்ஃபியூஸ் ஆவீங்க. சாரங்கள் எல்லாம் இருக்காது. அந்த வீட்டுடைய நல்ல பலன் நடக்குமா, அந்த வீட்டுடைய கெட்ட பலன் நடக்குமா அப்படிங்கிறத வந்து நீங்க சாரநாதன் எத்தகைய சுபத்துவம் பாவத்துவ அமைப்பில் இருக்கிறார் அப்படிங்கிறத கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். சாரநாதனுக்கு உள்ள தகுதி என்ன, மறுபடியும் சொல்லப்போனா தசாநாதன் எந்த நட்சத்திரத்தின் கீழே அமர்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் அதிபதி கிரகத்தின் வீடுகள் ஆதிபத்தியங்கள் அந்த ஜாதகத்திற்கு என்னவோ அந்த வீடுகளின் பலன்களை தசைநாதன் சாரநாதனாகிய கிரகம் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டின் வழியாக தருவார். இந்த அமைப்பை வந்து நீங்கள் நல்ல மனசுல ஏத்திக்கிட்டு இந்த இடத்துல சுபத்துவ பாவத்துவத்தை பொருத்தி பார்த்து தசாநாதனின் சுபத்துவம் என்ன, தசாநாதன் சுபத்துவமாக இருந்துட்டாலே, இது ஒரு முக்கியமானதை சொல்லிடுறேன், தசாநாதன் சுபத்துவமாக இருந்து விட்டாலே சாரநாதன் அங்கே பாவத்துவமாக இருந்தால் கூட சாரநாதனுடைய சுபத்துவ ஆதிபத்திய விஷயங்கள் தாங்க நடக்கும். ஏன்னா சுபத்துவம் தான் ஹைலி லெவல்னு சொல்லிடுறேன் இல்லையா, சுபத்துவம் தான் ஹைலி லெவல். தசாநாதன் பாவத்துவமாக இருந்தாலும் நடக்கும், சாரநாதன் சுபத்துவமாக இருந்தாலும் தசாநாதனுடைய பாவத்துவம் தான் நடக்கும். இந்த இடத்துல தசாநாதனுடைய பாவத்துவம் என்ன, சாரநாதனுடைய பாவத்துவம் என்னன்றது ஒரு பெரிய கிளாஸா இருக்கும். ஒரு ஆன்லைன் கிளாஸ்ல தான் இதை வந்து ஒரு படம் மறைஞ்சு சொல்லக்கூடியது. இதெல்லாம் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் நல்லா புரியுது எனக்கும், ஒரு தலையை சுத்தி விடுற ஒரு அமைப்பு தான். இத்தனை தடவையும் திருப்பி திருப்பி ஒரே வார்த்தைகளை ஒரே வரிகளை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த அஞ்சு தடவை தேவையில்லாம சொன்னேன், சார விதியை வந்து அஞ்சு ஆறு தடவை தேவையில்லாம சொன்னேன். தேவையில்லாம நான் சொல்லலை, உங்களுக்கு வேணா தேவையா தேவையில்லாம சொன்னது மாதிரி தெரியும். இந்த இத்தனை தடவையாவது நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறேனே, உங்களுக்கு அது சரியான விதத்துல உங்க மனதுல பதிகிறதா அப்படின்றதுக்காக தான் இந்த சார விதியை சாரநாதன் விதியை உங்களுக்கு திருப்பி திருப்பி நான் சொன்னேன். ஆக இப்ப நான் சொன்ன மாதிரி இப்ப நீங்க திருப்பி இந்த வீடியோ போட்டு பாருங்க, நாலு தடவையோ அஞ்சு தடவையோ ஆறு தடவையோ சொல்லியிருக்கிற இந்த சாரநாதனுடைய விதியை நான் அதை மாற்றியே சொல்லியிருக்க மாட்டேன். நீங்கள் எங்கே அதை அதே மாதிரி சொல்லுங்க பார்ப்போம், உங்களுக்கு மனசில் பதிஞ்சா தான் அதை சொல்ல வரும். அப்போ நீங்கள் மனசில் அதை பதிய வச்சுட்டீங்கன்னாலே திருப்பி ஒரு இடத்துல தசையின் பலன்கள் எடுக்கும்போது இந்த சார விதி டக்குன்னு ஞாபகம் வரும். எப்படிட்ட ஞாபகம் வரும், தசாநாதன் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திர அதிபதியின் கிரகத்தினுடைய ஆதிபத்தியங்கள் அந்த ஜாதகத்தில் என்னவோ அந்த ஆதிபத்திய பலன்களை அந்த ஆதிபத்திய வீடுகளின் பலன்களை சாரநாதனாகிய கிரகம் எங்கே அமர்ந்திருக்கிறதோ அந்த வீட்டின் வழியாக தசாநாதன் செய்வார். இது அப்படியே மனசுல பொருந்தணும். சரி, இதற்கு மேல அந்த சுபத்துவ அடுக்கை கொண்டு வாருங்கள். தசாநாதன் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில, நான் சொன்ன ஹைலி லெவல், சாரநாதன் எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் அந்த சாரநாதனுடைய வீடுகள் ஆதிபத்திய வீடுகளில் நல்ல பலன்கள் நடக்கும். இங்கே தசாநாதனின் சுபத்துவம் தான் கடுமையா வேலை செய்யும். முதன்மை அமைப்பாக சுபத்துவ சூட்சம சொல்லிடுறேன். தசாநாதன் பாவத்துவமாக இருக்கின்ற நிலைமையில சாரநாதன் எத்தகைய சுபத்துவத்தில் இருந்தாலும் தசாநாதன் தன்னுடைய கூலிங் கிளாஸ், பாவத்துவம் என்கின்ற கூலிங் கிளாஸை அணிந்திருக்கிறாரா, சுபத்துவம் என்கின்ற கூலிங் கிளாஸை அணிந்திருக்கிறாரா? பலன் கொடுக்க போகின்ற கிரகம் என்னவோ தசைநாதன் தான். பலன் கொடுக்க போகின்ற கிரகம் என்னவோ தசைநாதன் தான். ஆனால் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க போகின்ற கிரகம் தசைநாதன் எந்த சட்டியிலிருந்து சாப்பாட்டை எடுக்கிறது, பிரியாணி சட்டியிலிருந்து சாப்பாட்டை எடுக்கிறதா, மோர் குளம் மோர் சாதம் சட்டியிலிருந்து சாப்பாட்டை எடுக்கிறதா, ஒரு ஹை குவாலிட்டி உயர்தர விருந்து சட்டியிலிருந்து சாப்பாட்டை எடுக்குதா, அல்லது ஒரு கடுமையான கூழ் போன்ற ஒரு எளிமையான உணவுன்னு சொல்றோம் இல்லையா, பழைய சோறு கூழு வெங்காயம் மிளகான்னு சொல்றோம் இல்லையா, அந்த சட்டியிலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதா அப்படிங்கறத முக்கியம். கொடுக்க போகின்ற கிரகம் என்னவோ தசாநாதன். அந்த தசாநாதன் நல்ல வலிமையான சுபத்துவ அமைப்புல இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர் சுபத்துவமான பிரியாணி சட்டியிலிருந்து தான் உங்களுக்கு அந்த சார பலன்களை கொடுப்பார். தயவு செய்து இதை மறுபடியும் நிதானமாக, அதிகமாக ஸ்பீடாக பேசுகிற வழக்கம் உள்ள நான் இதை ரொம்ப நிதானமாக சொல்கிறேன், ஏன்னா அது ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட். சாரநாதன் எத்தகைய பாவத்துவ நிலையில் இருந்தாலும் தசாநாதன் சுபத்துவ அமைப்பில் இருக்கும் பொழுது
அவர் தன்னுடைய சுபத்துவமான வள்ளல் தன்மையை தான் காட்டுவார். சுப அமைப்பில் சாரம் எத்தகைய நிலையில் வேணாலும் இருக்கட்டும், சாரநாதனுடைய ஆதிபத்திய வீடுகள் 6-8 இருக்கட்டும். இப்ப என்ன சொன்ன, தசைநாதன் தான் அமர்ந்திருக்கின்ற நட்சத்திர அதிபதியின் ஆதிபத்திய வீடுகளின் பலன்களை தான் இருந்த வீட்டின் வழியாக செய்வார். சரி, அப்ப அவருடைய வீடு 6-8 அட்டமாதிபதியின் சாரம் வந்துவிட்டது. 8 சாரம் வாங்கியிருக்கிறார், 6 சாரம் வாங்கியிருக்கிறார், 2 அமர்ந்து பலன் தருகிறார். 6 கிரகம் 2 அமர்ந்து தசாநாதனுக்கு சாரம் கொடுத்திருக்கிறது. ஆனால் அங்கே தசாநாதன் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில 6 சுபத்துவ பலன்களை 2 வழியாக சுபத்துவமாகவே தருவார். பாயிண்ட் பண்ணிட்டீங்களா? இந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்பை ஹைலியா கொண்டு வந்தனும். இங்கே சாரநாதன் சுபத்துவமாக இருக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லை. தசாநாதன், ஏன்னா அவர் தான் கையில கொடுக்க போறார், சாரநாதன் பின்னாடிதான் நிக்க போறார் பாத்திரத்தோட, நம்ம கிட்ட வந்து அவர் டைரக்டா கொடுக்க போறதில்லை. சாரநாதன் வந்து நேரடியாக வந்து நம்ம கிட்ட கொடுக்க போறதில்லை. இங்கே ஒருத்தர் சாரநாதனுக்கும் நமக்கும் இடையில் ஒருவர் இருக்கிறார் தசாநாதன் என்கின்ற பேர்ல. அவர் நல்ல புஷ்டியா வலுவா நம்மளுடைய நண்பராக நல்ல சுபத்துவமாக நமக்கு கொடுக்கும் வள்ளல் தன்மையோடு அந்த சாரநாதன் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில என்ன கிடைத்தாலும், சாரநாதன் என்ன கொடுத்தாலும் அதை சுபத்துவமாக மாற்றி தருவார். ஆகவே ஒருவேளை சாரம் கொடுத்த நட்சத்திர அதிபதியின் வீடுகள் 6-8 வீடுகளாக இருந்தாலும், அவர் 6 8 இருந்தாலும், துர்ஸ்தானங்களுக்கு அதிபதியாக துர்ஸ்தானாதிபதியாக கெட்ட பாவ கிரகமாக இருந்தாலும், தசாநாதன் கடுமையான அமைப்பில் சுபத்துவ அமைப்பில் இருக்கும்போது அந்த தசை அந்த சாரநாதனின் அமைப்புள்ள உள்ள சுபத்துவ விஷயங்களை செய்யும். தசாநாதன் பாபத்துவமாக இருந்து விட்டார் அப்படின்னு வச்சுக்குவோம், தசாநாதன் பாபத்துவமாக இருந்து விட்டார், அப்போ அங்கே சாரநாதன் எத்தகைய சுபத்துவ நிலையில் இருந்தாலும் அந்த சாரநாதனுடைய பாபத்துவ ஆதிபத்திய விஷயங்களை தசாநாதன் செய்வார். புரிஞ்சிருச்சா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கணும், புரியலன்னா இந்த வீடியோவை திருப்பி திருப்பாரு. ஹெவி வெயிட் சப்ஜெக்டை சொல்றேனே அப்படின்றதுக்காக தான் முன்னாடி ஷப்பலமா சுபத்துவமான்ட்டு ஒரு லைட் சப்ஜெக்டை கொடுத்து உங்களை தயார்படுத்திட்டு டெப்த்துக்கு வந்தேன். சாரநாதன் அதிக சுபத்துவமாக இருக்கிறார், ஆனால் தசாநாதன் பாபத்துவமாக இருக்கிறார். இங்கே தசாநாதன் தான் கொடுக்கக்கூடியவர் உங்களுக்கு. சாரநாதனுடைய சுபத்துவ அமைப்பு நீங்கள் வேலை செய்யும். தசாநாதனுடைய சுபத்துவத்தை பொறுத்து அவர் சாரநாதனுடைய ஆதிபத்திய பாவ, எல்லா வீடுகளிலுமே பாவ ஆதிபத்தியம் இருக்கு, எல்லா வீடுகளிலுமே சுபாதிபத்தியம் இருக்கு. 6 வீட்டிலேயே அவர் உழைக்க சொல்லியிருக்கிறேன் இல்லையா, கடனும் எதிரிக்கு கொடுக்கக்கூடிய 6 இடம் அடிமை ஸ்தானத்தையும் அடுத்தவர் பங்கம் எதிரியின் தன லாபத்தை கொடுக்கறது அதானேயா, எதிரியின் தன லாபத்தை கொடுக்கறது அதானே. ஆக சாரநாதன் சுபத்துவமாக இருந்து தசாநாதன் பாவத்துவமாக இருந்தால் கூட தசாநாதன் தன்னுடைய பாவத்துவ வழிகளில் தான் அந்த சார ஆதிபத்திய வழியில செய்வார். இதுதான் அந்த சுக்கிரன் சனிச்சாரம் வாங்கியிருக்கிறாருன்றதுக்கு நான் சொன்னதை தெரிஞ்ச ஜாதகங்களில் நீங்கள் கரெக்டாக போட்டு பாருங்க, மிகவும் சரியாக இருக்கும். அப்படி ஏதாவது ஒன்று குழப்பமா மறுபடியும் ஒரு 1-2 வீடியோக்கள் போடுறேன், ஒரு வீடியோக்களை விளக்கி ஒரு ஏற்கனவே தெரிந்த ஒரு ஜாதகத்தில். ஆக சாரநாதன் எத்தகைய நிலையில் இருக்கட்டும், தசாநாதன் சுபத்துவமாக இருக்கும்போது இந்த சாரநாதனுடைய சுப விஷயங்களை செய்வார் அவருடைய வீடுகளின் வழியாக. பாபத்துவமாக இருந்தார், அதே சாரநாதனுடைய பாவத்துவ விஷயங்களை அவருடைய வீடுகளின் வழியே செய்வார். இதுதான் விஷயம். இதை புரியலைன்னா தயவுசெய்து இதில் கீழே கமெண்ட் போடுங்க, மறுபடியும் எளிமையாக வந்து வேறு ஏதாவது வீடியோ போட்டு சொல்ல முயற்சி பண்ணுறேன். வாழ்த்துக்கள், எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.